வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் சக்தி சௌந்தரராஜ் டைரக்ஷனில் ஆரிய நடிச்சு வந்திருக்க கேப்டன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூ மீன் ஏலியன்ஸ் இருக்கலாம், எதிரி வெளியே இருந்தவங்க வரும். கேப்டன் என்னப்பா கான்செப்டை காப்பி பண்ணி எடுக்கிற அட்லி மட்டும் இந்த கிழி கிழிக்கிறாங்க, ஆனால் அப்பட்டமா முழு படத்தையே அப்படியே இறக்கி எடுக்கிற சக்தி சௌந்தரராஜனை அந்த அளவுக்கு யாரும் ட்ரால் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அப்படிதான். தன்னை ஒரு பெரிய மேதாவி அறிவுஜீவி அப்படின்னு ஒருத்தன் ஆட்டிடியூட் காமிச்சானா அவனை நார் நாராக கிழிச்சு வச்சு செய்கிறதும், ஏப்பா எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, ஏதோ இன்ஸ்பிரேஷனாக இந்த மாதிரி படங்கள் தான் பார்த்து அதே மாதிரி எடுக்க வந்தேன், நான் உங்களை மாதிரி ஒன்றும் தெரியாத ஒரு சாதாரண மனிதன் தான் அப்படின்னு ஒருத்தன் வேலையை செஞ்சானா, அவன் தப்பே பண்ணாலும் சரி போடா போடா பழிச்சு போடான்னு மன்னிச்சு விடுறதும், நீ எப்பேற்பட்ட அறிவாளியாக இருந்தாலும் சரி தெனாவட்டா திமுறா இருந்தால் அவன் தலையில் தட்டுறதும் தமிழர்களுடைய மாண்பு, அதை ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் அட்லிக்கும் மற்ற டைரக்டருக்கும் நடக்கிறது. எவன் ஒருவன் தன்னை உயர்த்தி கொண்டு பீத்தி கொண்டு இருக்கிறானோ அவர்களை பிதிக்கி எடுப்பதும், எவன் ஒருவன் தன்னை தாழ்த்தி கொண்டு நானும் நீயும் ஒன்று கடைசியில் எல்லாரும் மண்ணோடு மண் அப்படின்னு சொல்கிறவனை தட்டி கொடுப்பது தான் வள்ளுவனின் வேதவாக்கு. அதனால் இந்த பண்பு நம்ம ரத்தத்தில் ஊறியது, அது ஒன்றும் பண்ண முடியாது. கேப்டன் இந்த படத்துடைய ட்ரெய்லர் அண்ட் போஸ்டர் டிசைன் பார்த்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த படம் பிரிடேட்டர் ஏலியன்ஸ் விசஸ் பிரிடேட்டர் அந்த படங்களுடைய அப்பட்டமான காப்பி அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த படம் மேலே ஓரளவுக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுக்கு காரணம் இந்த படத்துடைய டேரக்டர். இந்த டேரக்டர் இதுக்கு மட்டும் எடுத்த எல்லா படமே ஹாலிவுட் படங்களுடைய அப்பட்டமான காப்பி. ஒரு காலத்தில் இந்த மாதிரி வெளிநாட்டு படங்களை காப்பி அடிச்சு இங்கே எடுத்தால் அந்த அளவுக்கு ஒன்றும் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகாது. அந்த ஊர் ஆளுங்களை நம்ம ஊர் படங்களை அப்படி ஒன்றும் பார்த்து இது எந்ததான்ட்டு நஷ்டெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, இந்தியாவில் எடுக்கிற முக்கால்வாசி படம் காப்பி படம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உலகம் ஃபுல்லாக படம் எடுக்கிற அத்தனை ப்ரொடக்ஷன் கம்பெனியுமே இந்தியாவை வெறிக்கி வெறிக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எந்த இடத்துல எதை காப்பி அடிச்சு எடுத்தாலும் இதுக்கு நான் தான் ஓனர்னு கேஸ் போட்டு நஷ்டஈடு கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகவே இந்த படத்தில் வர மெயின் வில்லனான அந்த ஏலியன் கிரியேச்சரை பிரிடேட்டர் படத்தில் எப்படி இருக்கோ அப்படி காமிச்சா மாட்டி போன்ட்டு அதை வேறு மாதிரி டிசைன் பண்ணலாம், அது கொஞ்சம் சைனா படம் ஜப்பனீஸ் படம்னு அங்கெல்லாம் கிரியேச்சர் எப்படி எப்படிலாம் காமிச்சாங்களோ தலையை ஹாலிவுட் லெவல்லையும் பாடியை சைனா லெவல்லையும் போட்டு இந்தியாவில் சுற்றிட்டு இருக்க சுரினா டிசைனையும் கொஞ்சம் சேர்த்து ஒரு மட்டமான கிரியேச்சரை இந்த படத்தில் ஒன்று காட்டுறாங்க. அது எந்த ரகனே தெரில, ஒரு சீனை மனுஷ மாதிரி நடக்குது, ஒரு சீனை நாய் மாதிரி கிடைக்குது, ஒரு சீனில் குரங்கு மாதிரி தாவுது, அப்படி ஒரு கேடுகட்டு கிரியேச்சர் அது. இதுக்கு முன்னாடி இந்த டேரக்டர் எடுத்து படத்தை இவ்வளோ மட்டமாக எதையும் காப்பி அடிக்கல. இவர் ஏற்கனவே நாய்கள் ஜாக்கிரதை, மிருதன், டிக் டிக் டிக், டெடி இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்திருக்காரு. அதில் நாய்கள் ஜாக்கிரதை, டிக் 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 இந்த ரெண்டு படமும் சூப்பர் ஹிட் படம், ரொம்ப நாளாக ஓடிச்சு. ஆனால் இந்த கேப்டன் படம் இன்டர்வல்லே தெரிஞ்சு போச்சு இது ஒரு சூரமொக்க அட்டர் ஃப்ளாப் படம்ன்ட்டு. கதையும் சரியில்லை, திரைக்கதையும் சரியில்லை, படத்தில் காமிச்ச கிரியேச்சரும் காமெடியாக இருக்குது, மேக்கிங்கும் குவாலிட்டியாக இல்லை, படம் ஒக்கையாக இருக்குது. ஆரியா டேரக்டர் சக்தி சௌந்தரராஜன், டி இமான் மியூசிக் அப்படின்னு போட்டாலே வியாபாரம் ஆகிடும்ன்ட்டு மூணு பேர் ஒன்று சேர்ந்து கொள்ளையடிக்கிற வேலை தான் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. எல்லார் பாக்கெட்டுக்கும் பணம் போயிடுச்சு. படத்தை காசு குத்து தியேட்டரில் பார்த்தா நம்ம தான் தலையில் துண்டு போட்டு வெளியே வந்தோம். அந்த ஏலியன் கிரியேச்சரை ஓரளவுக்கு பயங்கரமாக கிரியேட் பண்ணி வச்சிருந்தாலே இந்த படம் ஓரளவுக்கு தப்பிச்சிருக்கும். அருணா நடித்த பிரிடேட்டர் படத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன் ஒரு ஒரு ஆர்மி மேனையும் படு பயங்கரமாக கொலை பண்ணும், அந்த சீன்ஸ்லாம் அப்படி பத பதைக்கு வைக்கும், ரத்தம் தெரிக்கிற கொடூரமான காட்சிகள் அது. ஆனால் இந்த படத்தில் காட்டுற ஏலியன் மனுஷங்களை என்ன பண்ணுதுன்னா கடிச்செல்லாம் குதறி வைக்க மாட்டேங்குது, மூஞ்சில் வந்து காரி துப்பிட்டு போயிடுது. மொதல் முதல்ல அது காரி துப்பும்போது பயங்கரமான ஆசிட் போல இருக்கு, மூஞ்சி வெந்தே ஒன்றா செத்து போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது குளோரோஃபார்ம் மாதிரி ஒரு மயக்க மருந்து போல இருக்கு, ஒரு கால் மரத்துக்கு மயங்கி வந்துடுறாங்க, மெனின் பிளாக் மாதிரி நடந்த சம்பவத்தை ஒரு ரெண்டு மணிக்கு மறந்து போயிடுறாங்க. இதுதான் அந்த ஏலியன் கிரியேச்சரோட உச்சபட்ச வில்லத்தனம். இப்படி ஒரு அப்பாவி விலங்க இவனுக்கு போய் கொன்னா என்ன கொல்லலாம் என்ன, அதுக்கு மட்டும் அந்த தீவில் வாழ்ந்துட்டு போகுது, அதை தேடி பிடிச்சி அதுங்க வாழை ஒட்ட நெருக்கியே தீர்வுன்ட்டு ஹீரோவாக அவங்க கூட்டணியும் கிளம்புது. முடிவில் என்ன ஆகுதுன்னா இந்த படத்துடைய கதை. டிக் 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 படத்தை பற்றி ஒரு விஷயத்த நான் சொன்னால் நிறைய பேர் ஆச்சரியப்படுவீங்க, அந்த படம் என்ன தான் ஆர்மகடான் படத்துடைய காப்பின்னு தெரிஞ்சாலும் முதல் ஸ்பேஸ் இந்தியன் மூவின்றதாலே நிறைய பேர் அந்த படத்தை பார்த்தாங்க. அந்த படத்துல சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், சிஜிஎல்லாம் அந்தளவுக்கு தரமாக இருந்தது. அந்த படம் முடிஞ்சு என் கிரெடிட் போட்டு இந்த படம் எப்படிலாம் எடுத்தாங்க அப்படின்னு மேக்கிங்லாம் காட்டும்போது ஒட்டுமொத்த தேட்டரில் இருக்க படம் பார்த்த ஆடியன்ஸ் எழுந்து நின்று கை தட்டினாங்க. அதுவே ஒரு காப்பி கேட் படம், இதுக்கு போய் கை தட்டினாங்களான்ட்டு கேட்குற நீங்கள் ஆச்சரியப்படலாம். என்னதான் காப்பியாக இருந்தாலும் அதில் நிறைய உழைப்பை போட்டிருந்தாங்க, படம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தரமாக இருந்ததுன்னு எல்லாரும் பாராட்டி தான் போனாங்க. அதே மாதிரி இந்த கேப்டன் படமும் முடியுது, இந்த படம் எப்படி எடுத்தனும் மேக்கிங்கை போட்டு என் கிரெடிட்ஸும் போடுறாங்க. ஆனால் தேட்டரில் ஒரு பயிலும் இல்லை, படம் முடியறதுக்கு முன்னாடியே முக்காவாசி பேர் தலைதறிக்கி ஓடி போயிட்டாங்க. மிச்சம் இருந்தோன்னு லைட்டை ஆன் பண்ணோன்னே அப்சண்ட் ஆகிட்டாங்க. கடைசியில் தேட்டரில் ஒரே ஒரு ஆளாக ஒத்த மனுஷனாக நான் மட்டும்தான் அந்த டைட்டில் கார்டை முழுசாக பார்த்து நின்னேன். சரி என் கூட சேர்ந்து எல்லாரும் படம் பார்த்துட்டு இருப்பாங்க, பார்த்தா திரும்பி பார்த்தா ஒரு பயிலையும் காணும். தேட்டரை க்ளீன் பண்ணுற பெருக்கிறம்மா என்னப்பா போலியான்ட்டு என்னை கேட்குறாங்க. அப்படி ஒரு நிலமை தான் இன்றைக்கி இந்த படத்துக்கு ஏற்பட்டிருக்கு. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த படம் எந்த லட்சம் எடுத்திருக்காங்கன்ட்டு. இந்த படத்தில் கிளைமேக்ஸில் மிகப்பெரிய கிரியேச்சராக ஆற்றுக்குள்ளே இருக்க ஒரு ஆக்டோபஸியை காட்டுவாங்க. 20 வருஷம் முடியே பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியனில் அவ்வளோ பயங்கரமான ஒரு ராட்சஸ் ஆக்டோபஸியை அற்புதமாக எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் ஆக்டோபஸ் எப்படி தெரியுமா காட்டுறாங்க, வீட்டில் தண்ணி தொட்டிக்குள்ளே வளர்கிற ஆக்டோபஸியை
ஜூம் லென்ஸை போட்டு ஸ்க்ரீன் ஃபுல்லாக பெருசாக காமிச்சு நம்ம நல்லா ஏமாற்றி வச்சுருக்காங்க. மக்கள் இவ்வளோ முட்டாளன்ட்டு நம்ம தள்ள மிளகா அரைக்கலாம் பார்த்தாரு டேரக்டர். ஆனால் முடியில் மொக்க வாங்கினது இந்த படத்தோட டீம் தான். படம் ஆரம்பத்துலேருந்து முடியல வரைக்கும் ஒரு சீன் கூட நல்லா இல்லை, ஒரு சிஜி ஒர்க்கும் நல்லா இல்லை. மொத்தத்தில் முழுசாக ஒரு உப்மா படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. சரி, இந்த படத்தோட சென்சார் கட்ஸ் பார்ப்போம். கேப்டன், இந்த படம் சென்சார் ஆன டேட் 5/9/2022. இந்த படத்தோட டியூரேஷன் 117 minutes 0.35 seconds. அதாவது 2 மணி நேரம் கூட இந்த படம் இல்லைங்க, 1 hour 57 minutes 35 seconds ஓடக்கூடிய ஒரு சின்ன சைஸ் படம் தான். இது ஒரு யூஎஸ் ரிவ்யூ படம், காரணம் படத்தில் நிறைய வயலன்ஸ் இருக்குது. இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து ஒரு சில கட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஸ்வரூப் ரெட்டி மதுசூதன் ரெட்டி, எஸ்என்எஸ் ப்ரொடக்ஷன். இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது பாலமுரளி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. இந்த படத்துக்கு மொத்தம் 3 cuts கொடுத்துருக்காங்க. கட் நம்பர் 1 மியூட் த வேர்ட் டம், கட் நம்பர் 2 மியூட் த வேர்ட் டெல்லி, கட் நம்பர் 3 இன்சைட் த டிஸ்கிளைமர் ஃபார் யூசேஜ் ஆஃப் மார்ஃபின் அண்டர் மெடிக்கல் சூப்பர்விஷன் ஒன்லி. இந்த 3 cuts தாங்க. இந்த மார்ஃபின்றதுனா ஒரு பெயின் கில்லர். இந்த பெயின் கில்லர் போட்டாங்கன்னா அந்த ஏலியன்ஸ் என்னதான் மூஞ்சில் துப்பினாலும் நமக்கு மயக்கமே வராது. ஏலியன்ஸும் மனுஷனும் ஈஸியாக சண்டை போடலாம் அப்படின்னு இந்த படத்தில் காட்டுவாங்க. எவ்வளோ ஒரு மட்டமான ஆயுதம் பார்த்தியா. நெஞ்சில் தில்லு இருந்தால் அந்த ஏலியன்ஸை போய் பார்க்க தேவையில்ல, இந்த கேப்டன் படத்தை போய் பாருங்க. படம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரொம்ப தைரியமான ஆள் தான் இல்லை அப்படின்ற ஒரு தென ஓட்டு முருகும் உங்கள் உடம்புல ஏறும். ஏன்னா அவ்வளோ அடி வாங்கிருப்பீங்க. இந்த படத்துக்கு 100 mark எவ்வளோ கொடுக்கலான்னா, இது ஒரு ஃப்ளாப் படம். படம் எடுத்தவங்களுக்கும் நடித்தவங்களுக்கும் இது லாஸ் கிடையாது. படம் பார்த்தா நமக்கு தான் மொத்த லாசம். அதனால் நம்மளை நம்ப வச்சு இப்படி கெடுத்துறதால இந்த படத்துக்கு ஒரு 10 mark கொடுக்கலாம், மிச்ச 90 marks. இது ஒரு புது முயற்சின்னு கூட பாராட்ட முடியாது. இது ஒரு வேஸ்ட் பீஸு. அடுத்த படத்தில் சந்திப்போம். ஏண்டா பரதேசி உட்கார்றா, ஏய் உட்கார்றா, ஏய் ஒரு பக்கத்து மிஸ் ஏறா, ஏதோ பேசுற மிதிச்சு இப்படி மிதிச்சு.